ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் நடிகைகள் தொடங்கி இயக்குனர்கள் வரை பலரும் புதிய ஒளிப்பதிவு வரைவுக்கு மிகுந்த எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் பல படங்கள் அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது திரைத்துறையின் சுதந்திரத்தை பறிப்பதாக இருப்பதாகவும் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் என்னதான் சொல்கிறது இந்த புதிய ஒளிப்பதிவு வரைவு இந்தியாவில் தயாராகும் எந்த திரைப்படமும் மத்திய திரைப்பட தணிக்கை குழுவின் சான்று பெற்றே வெளியாக முடியும் படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாலியல் வன்முறை காட்சிகளைப் பொறுத்து படங்களுக்கு யு மற்றும் யுஏ மற்றும் ஏ சான்றுகள் அளிக்கப்படும் யு படத்தை அனைவரும் பார்க்கலாம் யுஏ படத்தை பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் பெரியவர்களின் துணையுடன் பார்க்கலாம் ஏ சான்றிதழ் பெற்ற படத்தை பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்படுவர் இந்தியாவில் யு மற்றும் UA இரண்டும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அதாவது அனைத்து வயதினரும் இந்த சான்று பெற்ற படங்களை பார்க்கிறார்கள் தணிக்கை குழு ஒரு படம் தகுதியற்றது என கருதினால் அதற்கு சான்று தர மறுக்கலாம் அப்படி மறுக்கப்படும் திரைப்படங்கள் திரைப்பட தணிக்கை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு அனுப்பினால் அவர்கள் படத்தை பார்த்து சான்றிதழ் தருவார்கள் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் என்பது நீதிமன்றத்தைப் போன்றே சட்ட அதிகாரம் பெற்ற அமைப்பாகும் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களில் எழும் சிக்கல்களை விசாரித்து தகுந்த தீர்ப்புகளை இத்தீர்ப்பாயம் வழங்குகிறது நிறுவன சட்ட வாரியத்திற்கு மாற்றாக இவ்வமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது தணிக்கை குழுவின் முடிவு சரி என கருதினால் தீர்ப்பாயமும் சான்றிதழ் மறுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் பிறகு நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் ஆனால் தணிக்கை குழுவால் சான்றிதழ் மறுக்கப்பட்ட தொன்னூறு சதவீத திரைப்படங்கள் தீர்ப்பாயத்துக்கு அனுப்பப்பட்டு சான்றிதழ் பெற்றிருக்கின்றன சுருக்கமாக படைப்பாளிகளுக்கு தீர்ப்பாயம் ஒரு அவசர காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் என்றே சொல்லலாம் ஆனால் தற்போது இந்த புதிய ஒளிப்பதிவு வரைவின்படி இந்த தீர்ப்பாயம் கலைக்கப்படும் இதனால் தணிக்கை குழுவால் சான்றிதழ் மறுக்கப்பட்ட படங்கள் நீதிமன்றத்தை நாடுவது ஒன்றே வழி இருந்த இன்னொரு வாசல் முழுமையாக அடைக்கப்படும் சரி நீதிமன்றத்தை நாடலாம் என்றால் அங்குதான் புகுந்து விளையாடுகிறது இந்த புதிய சட்ட வரைவு ஏற்கனவே இருக்கும் ஒளிப்பதிவு சட்டத்தில் திருத்தங்களை செய்து புதிய ஒளிப்பதிவு சட்ட வரைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி ஒரு படம் தணிக்கை குழுவில் சான்றிதழ் பெற்றாலும் அரசால் அந்த சான்றிதழை மாற்றியமைக்க முடியும் தேவைப்பட்டால் அந்த சான்றிதழை ரத்து செய்து படத்தை வெளிவிட முடியாமல் செய்ய முடியும் இந்த சட்ட வரைவின் மூலம் தணிக்கை குழு நீதிமன்றம் இரண்டையும் தாண்டிய அதிகாரத்தை மத்திய அரசு பெறுகிறது திரைப்பட தணிக்கை மறுசீராய்வு தீர்ப்பாயம் கலைக்கப்பட்ட சில வாரங்களில் இந்த சட்ட வரைவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அரசுக்கு எதிராகவோ அதன் தவறுகளை சுட்டிக்காட்டியோ இல்லை விமர்சித்தோ ஒருவர் படம் எடுத்தால் அப்படம் வெளியாகாமல் தடுக்கும் அதிகாரத்தை இதன் மூலம் அரசு பெறுகிறது படைப்பாளியின் சுதந்திரத்தை நேரடியாக பறிக்கும் செயல் என திரைப்பிரபலங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையிலும் அரசுக்கு ஒவ்வாமையான படைப்புகளை வெளிவராமல் செய்ய இந்த சட்ட வரைவு வழிவகுக்கிறது இது போன்ற சட்டங்களால் மனிதனுக்கு கிடைத்துள்ள சுதந்திரம் பாதிக்கப்படும் அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை மட்டுமே மக்களுக்கு காட்ட வேண்டும் அந்த கருத்துக்களை மட்டுமே மக்களிடம் விதைக்க வேண்டும் என்ற அளவுக்கு சினிமா துறை தள்ளப்படும் இந்த புதிய சட்ட வரைவுக்கு கமல்ஹாசன் சூர்யா கௌதம் வாசுதேவ் மேனன் கார்த்திக் சுப்ராஜ் கார்த்தி சீனு ராமசாமி லிங்குசாமி உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களது ட்விட்டர் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்